காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். இப்ப போய் கௌதமோட அம்மா நான் தானே சொன்னா சாணக்கியோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு இலக்கியா. ஐயோ, இதோட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. இலக்கியா இங்க பாரு, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். போய் வேலையை பருப்போ. அத்த, என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. அவர் உங்க புள்ளதானு நான் அவர்கிட்ட உண்மையை மறைக்கிறது நல்லா இல்ல. கௌதம் தத்து புள்ளங்கிறத மறைச்சிட்டேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என் மேல வருத்தமா தான் இருக்காரு. இதுல நீங்க தான் அவரை பெத்தவங்கன்றத மறைச்சு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் அவர் என்ன சுத்தமா வெறுத்துடுவார். அத்த, இப்ப அவர் என்ன முழுசா நம்புறாரு. அப்ப நானும் அவருக்கு உண்மையா இருக்கணும்ல? ஐயோ, என்னங்க இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் இங்க பாருங்க, என்னதான் கௌதம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலும் தனக்கு யாருமே இல்லையேன்னு தனக்கு தானே தாழ்மை உணர்ச்சியோட வருத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க தான் அவரோட அம்மானு தெரிஞ்சா அவரோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல? அதுக்காக ஜானிக்கு மனசை காயப்படுத்துறதா? இங்க பாரு இலக்கியா, எந்த காலத்திலயும் நான் தான் கௌதம பெத்தவன்னு நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஜானகி கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். அதை நான் காப்பாத்தணும். இப்ப உங்க வாக்கு முக்கியமா, கௌதமோட வாழ்க்கை முக்கியமா? தனக்கு இந்த வீடு சொந்தம் இல்லையேங்கிற நினைப்பு கௌதமோட மனச அரைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் பழைய மாதிரி டக்குன்னு வீட்டை விட்டு போயிட்டாருன்னா அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஆனா தன்னை பெத்த அம்மா நீங்க தானே தெரிஞ்சதுன்னா அவர் வெளியே போக மாட்டாருல்ல? இல்ல இலக்கியா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என் பிள்ளைய நான் பெத்து போட்டுட்டு பொறுப்பு இல்லாம போனப்போ ஜானகிதான் இத்தனை வருஷமா அவனை வளர்த்து ஆளாக்கி இருக்கா. திடீர்னு வந்து நான் தான் அவனோட அம்மான்னு சொன்னா அதை தாங்குவாளா? வேணா இலக்கியா, நான் கடைசி வரைக்கும் ஏதோ வீட்டு வேலை செய்யறவளாவே இருந்துட்டு போயிடுறேன். ஐயோ அத்த, கொஞ்சம் சொன்னா கேளுங்க. ஜானகி அத்த கிட்ட பக்குவமா பேசி நான் புரிய வைக்கிறேன். உங்களையும் ஜானகி அத்தையையும் கௌதம் கிட்ட காட்டி உங்களுக்கு ரெண்டு அம்மான்னு நான் சொல்ல போறேன். இலக்கியா இங்க பாரு, நான் சொல்றத கேளு. கொஞ்சம் பொறுமையாரு, அவசரப்படாத. அஞ்சலி அவசரப்பட்டதுனாலதான் நம்ம எப்படி வேதனைப்பட்டோம் அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. இலக்கியா இங்க பாரு, இத பத்தி நம்ம காலையில பேசிக்கலாம். இப்ப விடு. காலையில மட்டும் என்ன பேச போறீங்க? நான் தான் அம்மான்னு கௌதமுக்கு தெரிஞ்சாலும் கௌதமுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு ஜானகிக்கு தெரியக்கூடாது. அதனால நாளைக்கு கௌதம கோயிலுக்கு வர சொல்லி கோவில்ல பாக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம். இத பத்தி நீ நைட்டு தூங்கும் போது கௌதம் கிட்ட எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்றதெல்லாம் புரியுதில்ல? சரிங்க அத்த. ஆனா உன்னத்த, நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதை எடுத்ததுதான். நாளைக்கு நீங்க தான் பெத்த தாயின்னு கௌதமுக்கு தெரிஞ்சே ஆகணும். இருங்க, என்ன அவளுக்கு கேட்கணும். சரி, நான் அவருக்கு பால் காய்ச்சி எடுத்துட்டு போறேன். நீங்க போய் தூங்குங்க. சரி போங்க அத்த. என்ன பேசுற நீ? அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது.
பயப்படாத. என்னங்க பேசுறீங்க நீங்க? நாளைக்கு இலக்கியா கௌதம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உண்மைய சொல்லிட்டானா என்ன நடக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கௌதம் நம்ம எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டான். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுனாலதான் திரும்ப வந்திருக்கான். ஆனா மனசளவுல அவன் இன்னும் இந்த குடும்பத்தோட ஒட்டலைங்க. நாளைக்கு அந்த ரேவதி தான் அவனை பெத்தவன்னு கௌதம் கிட்ட இலக்கிய உண்மையை சொல்லிட்டானா அவன் என்ன ஒதுக்கி வச்சுட்டு மனசுல ரேவதிய தானே நினைப்பான். இத என்னால ஏத்துக்க முடியாது. ஜானகி, கௌதம் அப்படி எல்லாம் மனசு மாற மாட்டான். எப்பவுமே அவனுக்கு அம்மா நீதான். என்னங்க பேசுறீங்க நீங்க? ரேவதிய அவனை பெத்த அம்மானு தெரியாத போவே ரேவதிய அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவான். இப்ப அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுனா கடவுளே. ஐயோ ஜானகி, இத பாரு பாரு ஜானகி, கௌதம் கிட்ட உண்மையை சொல்லலாம்னு இலக்கியா சொல்லிருக்கான். ஆனா இன்னும் சொல்லலல்ல. நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இலக்கியா கிட்ட பேசி சமாளிக்கிறேன். விடு ஜானகி. என்னங்க பேசுறீங்க? இலக்கியா பேசின வேகத்தை பாத்தீங்களா? அவ கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.